ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்னைக்கு நம்ம சேனலில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய எடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடணும், குழந்தையுடைய எடை குறைவாக பிறக்கிறதுக்கான காரணம் என்ன, வயிற்றில் இருக்கும் போதே குழந்தையுடைய எடையை நம்மளால் அதிகரிக்க முடியுமா, என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம அதுக்காக எடுத்துக்கணும், எந்த விஷயங்களெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முக்கியமாக வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்ம என்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறோமோ அந்த குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களுக்கு மூலமாக வந்து நம்ம வயிற்றில் கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா. கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஆரோக்கியமானதாகவும் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ அளவுக்கு எடை இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நார்மலான பர்த் வெயிட்டு. குழந்தை பிறக்கும் போது அட்லீஸ்ட் வந்து 2.75 கிலோவாவது அவங்க இருக்கணும், அதுதான் ஒரு சராசரியான எடை, நார்மலான பேபி வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் அவங்க பின்னாடி ஓட வேண்டியிருக்கும் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஊட்டச்சத்துக்களை பொறுத்த வரைக்கும் தேடி தேடி அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நோஞ்சானா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் குழந்தை வந்து இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சி அவங்க கரெக்டான பர்த் வெயிட்டில், அதாவது கிட்டத்தட்ட 3 கிலோ அட்லீஸ்ட் வந்து 2.75 கிலோவில் வந்து அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அவங்களோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானதாக இருக்கும். குழந்தை ஏன் குறைந்த எடையில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா? மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வாமிட் வருது, எரிச்சல், நெஞ்செரிச்சல் இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியல, சாப்பிட பசி எடுக்கிற ஃபீலிங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப அலட்சிய போக்கில் வந்து அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. ஒரு நேரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துருவாங்க. அதுபோல் அவங்க வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் எடுக்காமல் இருக்கிறதுனால மெயினாக வந்து கர்ப்பிணியோட எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தையோட எடையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுனால குழந்தை வந்து குறைந்த எடையுள்ள குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. இது தவிர குழந்தை வெயிட் கம்மியாக பிறக்கிறதுக்கான ரீசன் வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது தாயுடைய வயது வந்து அதிகமாக இருக்கலாம், ரொம்ப லேட்டாக வந்து திருமணமாகியிருக்கலாம், அல்லது லேட்டாக வந்து கருத்தரித்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் கூட வந்து சில நேரங்களில் குழந்தை வந்து குறைந்த எடையுள்ள குழந்தையாக பிறப்பாங்க. ஆனால் மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா தாயுடைய உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதன் மூலமாக வந்து தாயுடைய எடை வந்து ரொம்ப அதிகமாக குறையிறது. இந்த மாதிரி தாயுடைய எடையும் வந்து குறையிறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம குழந்தையுடைய எடையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். இப்போ வந்து நம்ம குழந்தையுடைய எடையை வயிற்றில் இருக்கும் போதே அதிகரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் தாய் என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து தாய் வேக வைத்த முட்டை வந்து தினமும் ஒன்று வந்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்பவே அவசியம். அதில் வந்து ஃபோலிக் ஆசிட், அப்புறம் குழந்தைக்கு தேவையான இரும்பு சத்து, புரோட்டீன், அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து புரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து முட்டையில் இருக்குது. தினம் ஒரு வேக வைத்த முட்டை வந்து டாக்டர் என்ன வந்து உங்களுக்கு உணவு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே இந்த ஒரு முட்டையை வந்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு. நட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரியான நட்ஸ் வந்து ஒரு 2-3 வந்து எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை சிஸ்டர், இந்த மாதிரி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதிக காசு கொடுத்து என்னால் வாங்க முடியாதுன்னா கவலையே வேணாம். நம்மளோட நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த நட்ஸில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே போல் அதுலேயும் சத்துக்கள் இருக்குது. நீங்கள் அந்த நிலக்கடலையே வறுத்ததாவோ அல்லது நிலக்கடலை மிட்டாயாவோ கொஞ்சமாக வந்து டெய்லியும் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்கள் கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அது வந்து வேக வச்சு நல்ல தோல் வந்து மசிற அளவுக்கு நல்லா வேக வச்சு தோலோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும். இதனால் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் வராது. இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து. ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் உலர்ந்த அத்திப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம் இருக்குது, திராட்சை இருக்குது இல்லையா, அத்திப்பழம் பேரிச்சம்பழம்லாம் 1-2 வந்து டெய்லியும் நீங்கள் சாப்பிடலாம். திராட்சை பழம் இருக்குது இல்லையா, உலர்ந்த திராட்சை, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் வந்து நைட்டே ஊற போட்டுட்டு அதை வந்து மார்னிங் வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இது போல் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரசவ காலம் வரைக்குமே வந்து உங்களுடைய ரத்த அணுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ரத்த குறைபாடு வந்து உங்களுக்கு எடுக்கவே இருக்காது. ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் வரதை நீங்கள் தடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீரை இருக்கு இல்லையா, அது வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு கீரை ஒரு பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ அல்லது உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்குமோ அதை போல் நீங்கள் செஞ்சு கட்டாயமாக சாப்பிடணும். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரைன்னு சொல்லி எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்போம் இல்லையா, குழந்தைக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, டேப்லெட் வடிவமாக நம்ம போட்டுட்ருக்கோம். கால்சியம் டேப்லெட் எடுக்கிறோம், அயன் டேப்லெட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மருந்துகளோட பவரை வந்து அகத்திக்கீரை வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து அகத்திக்கீரையை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற வகையில் எல்லா கீரையுமே வந்து நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு கீரையாக மாற்றி மாற்றி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். டெய்லியும் வந்து நீங்கள் 2 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். கிட்டத்தட்ட வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நீங்கள் மட்டுமே எடுத்துக்கலாம். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு தேவையான கால்சியமும் சரி, நம்ம வந்து பால் எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட போன்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து குழந்தைக்கு வந்து போயிட்டுருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய போன்ஸ்லேருந்து கால்சியம் வந்து குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கட்டாயம் வந்து பால் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பாலாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா தயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் மோர் கலக்கி அப்படி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஜிங்க்கு அப்படிங்கிற ஒரு சத்து வந்து கிடைக்கும். இது வந்து குழந்தை வந்து குறைந்த இடையில பிறக்கிறத வந்து தவிர்க்குது. ஸோ கட்டாயமும் வந்து டெய்லியும் நீங்கள் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி நிறைந்த பழங்கள் அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை வந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். மற்றபடி இருக்க பழங்களை வந்து நீங்கள் முழுதாக பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஆப்பிள் எடுத்துக்கலாம், மாம்பழம் வந்து கொஞ்சமான அளவில் எடுத்துக்கலாம். பப்பாளி, அன்னாசி இந்த மாதிரி உடல் சூட்ட தரக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களோட பாடி வந்து அதிகமான ஹீட் ஆக்கிடும், அதனால் அந்த பழங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றபடி ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யா, மாதுளை இந்த மாதிரியான பழங்கள் நம்ம எடுத்துக்கும் போது பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்துக்கள் வந்து அதுலேருந்து நிறைய நமக்கு கிடைக்கும். கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், மெக்னீஷியம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா குழந்தையுடைய கண் பார்வையில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதே போல் குழந்தையுடைய எடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான எடையாக வந்து குழந்தை பிறப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் காய்கறிகளை வந்து பச்சையாக எடுத்துக்கவே கூடாது, ஓரளவுக்கு வந்து நீங்கள் வேக வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இறைச்சி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நன்கு சமைச்சு நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிடணும். இதுலேருந்து உங்களுக்கு விட்டமின் பி அப்புறம் அயன் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆட்டு கறி சாப்பிட்றத காட்டிலும் ஆட்டு ஈரல் வந்து நீங்கள் உங்கள் உணவில் வந்து வாரம் ஒரு முறை சேர்த்துக்கிறது உங்களுக்கு இரத்த அணுக்கள் குறையாமல் இருக்கிறத அது பாதுகாக்கும். அதே போல் நீங்கள் வந்து மீன்கள் அதிகமாக சாப்பிடலாம். நல்ல மீன்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஆழ்கடல் மீன்கள் கிடைக்கும் இல்லையா, அதாவது எந்த ஒரு நச்சு பொருளும் கலக்காத, ரசாயனங்கள் கலக்காத இடத்துல வளர்க்கப்பட்ட மீன்களை வந்து பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப பெரிய பெரிய மீன்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன நாட்டு மீன்கள் அப்புறம் நம்மளுடைய மத்தி மீன் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இறால், நண்டு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சாப்பிடாதீங்க, அது வந்து உடல் சூட்டை அதிகரிக்கும். ஒரே அரிசி சாதமாக சாப்பிட்டுட்டு இல்லாமல் அப்பப்போ நம்மளுடைய சிறுதானியங்கள் இருக்குது இல்லையா, வரகு, சாமை, திணை, குதிரைவாளி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறது மூலயமா உங்களுக்கு ப்ரெக்னென்சி முடிஞ்சு குழந்தை பிறந்து நீங்கள் பால் ஊட்டுவீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு பால் சுரப்புறதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த தானியங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வெண்ணெய் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். குழந்தைக்கு தேவையான கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு உங்களுக்கு அந்த வெண்ணெயிலேருந்து கிடைக்கும். எண்ணெய் பயன்படுத்துறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் இதை மாதிரி பயன்படுத்தாமல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் செக்கில் ஆட்டினது கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாரத்துக்கு 3 முறை அல்லது 4 முறை வந்து இளநீர் வாங்கி குடிக்கணும். நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து சரியாக இருக்கிறது வந்து குழந்தையுடைய எடையும் சீராக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா, அப்புறம் இனிப்பு வகைகள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அரிசி சாதமே வந்து ரொம்ப அதிகமாகவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரைடாக சிக்கன், மட்டன் எல்லாத்தையும் வந்து நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குழம்புல போட்டு அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, அதுதான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பிணி வந்து தன்னுடைய கர்ப்ப காலத்தில் 12-16 கிலோ வரைக்கும் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி ரொம்ப பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்கும். அதனால் உங்களுடைய உணவை வந்து உங்களால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியல அப்படின்னா 3 வேளை உணவை வந்து 6 வேளையாக பிரித்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக தேர்ந்தெடுத்து அந்தந்த வேலைகளில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். நார்மலாக உங்களோட வெயிட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த மாதிரி கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது. கர்ப்பகாலம் முடிஞ்சதும் அதே போல் உங்களுடைய எடை வந்து கிராஜுவலாக குறையும். குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீடிங் பண்ணும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எடை பார்த்திங்கன்னா திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும். அவ்வளோதான் சிஸ்டர்ஸ். குழந்தைய வந்து ஆரோக்கியமான இடையில பிறக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், எந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.